ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சுகியமாக பேசுகிறேன். சுகிநிகேதனத்துக்கு ரெடி ஆகிட்டீங்க, கடவுள் வாழ்த்து சொல்ல போகிறீங்க, சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் ஆசி என்றும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுகிறோம். சொல்லியாச்சா, 36 முருகாலயங்களில் இன்றைக்கி 14வது கோவில் வள்ளியூருக்கு போகிறோம். ரெடி ஆகிட்டிங்களா எல்லோரும்? சரி, இந்த வள்ளியூரில் என்னென்ன விசேஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? முருகர் வந்து சூரபத்மனை மன்னித்து மயிலாவும் சேவற்கொடியாகவும் ஏற்றுக்கிட்டார்ல, அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணார், வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ஊரில் வந்து தங்கியிருக்காரு. அதனால தான் இந்த ஊருக்கு வந்து வள்ளியூர் அப்படின்னு சொல்லி பேர் வந்துதான். ஒரு நாள் இந்த முருகரை பார்க்குறதுக்காக அகத்தியர் வந்தாராம். அகத்தியர் வந்துட்டு முருகனெல்லாம் கும்பிட்டு மலையை சுற்றி வரும்போது தென் திசையில் தெய்வ யானை மட்டும் தனியாக இருந்தாங்களாம். அப்புறமேட்டு அகத்தியர் போய் கேட்டாராம், ஏம்மா இப்படி தனியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, வள்ளி வந்து என்னை உள்ளேயே விடலை, அதனால தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி தேவி யானை அழுதுகிட்டே சொன்னாங்களாம். உடனே அகத்தியர் என்ன பண்ணார், முருகர்கிட்ட வந்து இந்த மாதிரி தேவி யானை இங்கேயே இருக்காங்க, ஏன் நீங்கள் அவங்கள உள்ளே விடலை அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்புறமேட்டு தான் முருகருக்கே தெரியுமா தேவி யானை இங்கே இருக்கிறது. உடனே வள்ளிக்கிட்ட சொன்னாரான், நீங்கள் ரெண்டு பேருமே பெருமாளோட பொண்ணுங்க, அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி, அதனால் நீங்கள் ரெண்டு பேருமே எப்போவுமே சண்டை போட்டுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். உடனே வள்ளியும் தேவயானியும் சமாதானம் ஆயிட்டாங்களாம். இந்த இடத்துல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, முருகர் கையில் வச்சுருக்கிற வேல் வந்து வைரத்தால் ஆன வேலாம். வள்ளி வந்து நான் சரவண பொய்கையை பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுமே முருகர் என்ன பண்ணார், அந்த வேல் அப்படியே கீழே குத்துனதுமே அதிலேருந்து அப்படியே அந்த சரவண பொய்கை தண்ணி வந்துச்சான். இவ்வளோ விசேஷமான தீர்த்தமும் வள்ளி தேவயானையோட முருகர் நின்றுக்கிட்டும் நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாரு. இந்த முருகனை பார்த்துட்டு அடுத்த முருகர் கோவிலுக்கு ரெடியாகுவோம். வள்ளி மணாலனுக்கு அருள் அரோஹரா, வள்ளியூர் சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோஹரா.